வணக்கம், இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா சேனல். இன்றைக்கி நம்ம ஜீவா சினிமாவில் எதை பார்க்க போகிறோம்னா, கருப்பர் நகர்னு ஒரு படம். அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் அறம் திரைப்படத்தை இயக்கிய கோபி நயினார் அவர்கள். இந்த படத்தில் ஜெய், ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. நான் ஏன் இந்த படம் வருவதற்கு முன்பே இந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னா, இந்த படம் கருப்பர் நகரம் அப்படின்னாலே வடசென்னை, காசிபுரம், ராயபுரம், திருவொற்றியூர், மீஞ்சூர், எண்ணூர், இது சென்னையினுடைய ஒரு முக்கியமான பகுதிகள். என்ன சொல்லப்போனால் இதுதான் ஒரிஜினல் மெட்ராஸ். ஆனால் வெள்ளைக்காரன் வந்து பிளாக் சென்னை, ஒயிட் சிட்டி, பிளாக் சிட்டின்னு பிரித்ததில் இது ஒரு கருப்பர் நகரம் ஆயிடுச்சு. இந்த பேரில் ஒரு நாவல், கரண் கர்கேங்கிற எழுத்தாளர் விளிம்புநிலை மக்களை பற்றி எழுதக்கூடிய தோழர் அவர்கள் அந்த நூல் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த படம் வந்தப்போ கூட அந்த சர்ச்சை வந்தது, அந்த புத்தகத்தை தழுவியதா அப்படின்னு. கோபி நயினார் அவர்கள் அதற்கு இதற்கு தொடர்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த கருப்பர் நகரம் அப்படிங்கிற அந்த பேர் வைப்பதற்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா கருப்பு அப்படிங்கிற விஷயத்தை யமனுடைய வாகனம் எருமை, எருமை என்பது கருப்பு, அது வந்து யமனின் வாகனமாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் கருப்பு நிறத்தை நாம் வந்து ஒரு கெட்ட செயலாக, எதிர்மறை அம்சமாக பார்க்கின்ற பார்வைங்கிறது இந்த சனாதன ஒரு ஒரு ஆர்த்தோடாக்ஸ் கல்ச்சரில் வந்து கருப்புங்கிறது ஒரு மங்களகரமான இதுக்கு எதிரானது. இப்படியான மூட நம்பிக்கைகளும் அபத்தங்களும் நிரம்பி இருக்கின்ற நிலையில் கருப்பாக ஒரு மனிதனை கதாநாயகனாக்குவதாக இருக்கட்டும், அது கருப்பு மனிதர்களை வைத்தே கதை சொல்வதாக இருக்கட்டும், கருப்பு மனிதர்களின் உலகத்தை பேசுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த விதத்தில் கோபி நயினாருடைய அறம் படமே பாருங்களேன், நகர்ப்புறத்திலிருந்து தூரமாக இருக்க மக்களுடைய வாழ்நிலை குறித்து, அவர்களை ஒரு மனிதர்களாகவே சட்டை செய்யாத ஒரு அரசு எந்திர அமைப்பு குறித்தான விமர்சனத்தை அந்த படத்தில் பண்ணியிருப்பார். அந்த படத்தின் தயாரிப்பாளர் நயன்தாரா அவர்கள் தான். அந்த வகையில் இந்த படமும் ரொம்ப முக்கியமான அரசியலை பேசும்னு நான் நம்புகிறேன். படம் வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ஆனால் இந்த மாதிரியான படங்கள் ஏன் வர வேண்டிய தேவை இருக்குன்னா, கருப்பு மனிதர்களை வில்லன்களாகவும் காமெடியனாக மட்டும்தான் தமிழ் சினிமா வந்து காமிச்சிருக்கு. வடசென்னையிலிருந்து ஒரு கதாநாயகன், வடசென்னையிலிருந்து ஒரு நல்லவன்கிற மாதிரியான கான்செப்டை தமிழ் சினிமா தொன்று தொட்டு காமிக்கல. நம்ம எம்ஜிஆர் படத்துலேயே பார்த்தீங்கன்னா, கடைசி காட்சியில் குண்டா கருப்பாக ஒருத்தர் வந்து நிற்பார், அவர் ஒரு 2 அடி 3 அடி எம்ஜிஆர் மொதல் அடிச்சிருவார், அதுக்கப்புறம் எந்திரிப்பார். அப்படி எம்ஜிஆர் அடிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிப்பார். அப்போ கருப்பாக குண்டாக இருக்குவார், அவருக்கு பேர் கபாலி இல்லைனா டேவிட். அதாவது நல்லா கவனிச்சுனா தலித் கிறிஸ்தவ பேர்கள், மீனவ கிறிஸ்தவ பேர்கள், இந்த அந்தோனி, இந்த மாதிரி பேர்களை வைத்து இவர்களாக அடியாளாக இருக்குதான் லாய்க்கு. அடியாளாக இருப்பாங்க, அடி வாங்குறவனாக இருப்பான், இல்லைனா கொடூரமாக இருப்பான், மீசையை வச்சுட்டு மறு வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி. ராயபுரம் மணி, வேட்டையாடு விளையாடு படத்தில் கமல் கூட அந்த ராயபுரம்ங்கிறத ரெஃபர் பண்ணி பேசியிருப்பார். ஏன்னா ராயபுரத்தில் இருக்கவங்களாம் பொறுக்கியாகவும் ரவுடியாகவும் கஞ்சா கடத்துறவங்களாகவும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம். இவர்கள் அண்ணா நகர், கே நகர், மயிலாப்பூர், நங்கநல்லூர் போன்ற பகுதிகளில் இப்படி காமிக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் மிடில் கிளாஸ் மனிதர்கள் வாழ்வாங்க, ரொம்ப செக்யூர்டாக வாழக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி. ஆனால் அச்சுறுத்தக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி எங்கன்னா, அப்படியே பாரிஸ் கார்னர்லேருந்து அப்படி ஏறி இறங்கி கல்மண்டபம், காசிமேடு, ராயபுரம், திருவொற்றியூர், மீஞ்சூர், எண்ணூர் வரையும் நீங்கள் போக போக அப்படி ஏரியாவே ஏதோ மோசமானவங்க இருப்பாங்க. ஒரு மீனவர்கள் இருப்பாங்க கத்தி, அங்கே தான் ரவுடிகள் இருப்பாங்க, அங்கே தான் கூலிப்படையினர் இருப்பாங்க, ஆள் வச்சு முடிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. இது மாதிரியான பிம்பங்களை உருவாக்கியதில் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நடிகர் சந்தானத்தினுடைய காமெடி, அவரே சென்னை வாசி தான், இருந்தாலும் வட சென்னை மக்களை இழிவுபடுத்தி சந்தானம் நிறைய பேசியிருக்கார். ஏதோ ஒரு படத்தில் காசிமேடில் பேங்க்கு பணத்தை கலெக்ட் பண்ணுவார், பணம் கொடுத்துட்டு. அப்போ காசிமேடு பகுதியில் பணத்தை கலெக்ட் பண்ண முடியாமல் திணறுவார். ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, பணத்துக்காக தான் பொண்ணை வந்து யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, வீட்டில் உள்ள லேடிஸை பயன்படுத்தி ஜென்ஸ் மோசமாக நடந்துக்குவாங்க, காசிமேடுங்கிறது ஒரு மோசமான பகுதி அப்படின்னு சந்தானம் ஒரு படத்தில் நகைச்சுவையில் காமிப்பார். அப்புறம் ஒரு வந்து பார்க்க ஒரு மாதிரி கொடூரமாக இருப்பான், காமெடியை மாதிரி இருப்பான், யார் என்ன ராயபுரமானியே அப்படின்னு ஒரு கேவலமாக பேசுவார். இப்படி வடசென்னை மக்களை, உழைக்கும் மக்களை, கருப்பு மைந்தர்களை இழிவுபடுத்துகிற தன்மை தமிழ் சினிமாவில் நகைச்சுவை என்ற பெயரிலும், வில்லன்கள் என்ற பெயரில் நிறையா வந்துருச்சு. இப்போ வேட்டையாடு விளையாடில் அந்த வடசென்னையில் இப்படி ஒரு ரவுடிய கமலஹாசன் போய் இது பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. காக்க காக்கங்கிற ஒரு திரைப்படம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா காசிமேடு, ராயபுரம் இந்த சைட்லேருந்து ரவுடிகள் அப்படி கும்பலாக வர மாதிரி, அந்த பகுதியில் தான் எல்லா போதைப்பொருள் விஷயங்களும் நடக்கிற மாதிரி கௌதம் மேனன் வந்து காட்சிப்படுத்தியிருப்பார். இப்படி பொதுவாகவே வடசென்னை மக்களை வந்து
அந்த உழைக்கும் மக்களை, சென்னையின் பூர்வீக குடிகளை இழிவுபடுத்துகிற மாதிரியான திரைப்படங்கள் தான் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய படங்களை சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவில், நிறைய படங்கள் பெரும்பாலும் காமெடியன்கள்லாம் அந்த வடசென்னை லாங்குவேஜ் பேசிட்டு தான் வர மாதிரியான சூழலை காமிப்பாங்க. இந்த விக்ரம் வேதான்னு ஒரு படம், மாதவனும் விஜய் சேதுபதியும் நடித்த படம், அவ்வளவு மோசமாக, ஏதோ வடசென்னை பகுதியே ஏதோ மற்ற மனிதர்கள் வந்து நடமாட முடியாத பகுதி மாதிரி, பள்ளிக்கூடம் செல்கின்ற குழந்தைகள் உட்பட பள்ளிக்கூட பையில் வந்து கஞ்சா பேக்க வச்சுருக்கோம். அது ஒரு லேடி துணிஞ்சு சொல்லுவோம், குடு பேக்கில் நான் வச்சுக்கிறேன் கஞ்சாவை அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தை, 10 வயது குழந்தை வந்து கொண்டு கஞ்சா கடத்துவதுங்கிறது அவங்க வாழ்வியலில் ஒரு இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து அந்த விக்ரம் வேதாங்கிற திரைப்படம் சொல்லியிருக்கோம். இப்படி நிறைய திரைப்படங்கள். அப்புறம் வடசென்னைங்கிற படம், வடசென்னை படம் வந்து அந்த படத்தின் மீது ஒரு விமர்சனம் வந்தது. வெற்றிமாறன் சார் வந்து வடசென்னையை சரியாக காண்பித்தாலுமே அவர் எப்பவுமே எந்த ஒரு நேட்டிவிட்டினாலும் அந்த இடம் சார்ந்த திணையும் திணை சார்ந்த பொழுதுங்குவாங்க இலக்கியங்களில். அப்போ அந்த நெய்தல் நிலம், அந்த வடசென்னை, அந்த வாழ்வியல், அந்த பேச்சு எல்லாவற்றையும் அப்படியே நேட்டிவிட்டி அப்படி பண்ணுவார். மதுரை ஆடுகளமாக இருந்தாலும் சரி, பொல்லாதவனாக இருந்தாலும் சரி, சிந்தாதரப்பேட்டை ஏரியாவை வந்து அப்படியே காமிச்சிருப்பார் இந்த பைக் ஏரியாவை. அது மாதிரி வடசென்னை படத்துலையும் வடசென்னை, ராயபுரம், அங்கே உள்ள ரெண்டு குரூப்பு, அதுவும் ஜேஎனி ஜானி காலத்தில் 89 அதிமுக ஸ்பிட்டப்போ ரவுடிகள் பேசி கொண்டிருந்தது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வெற்றிமாறன் அழகாக கொண்டு வந்திருப்பார். இருந்தாலும் ஒரு விமர்சனம், வடசென்னைனாலே இவ்வளோ கெட்ட வார்த்தையா? ஏன் படித்தவன், வெள்ளையாக இருக்கிறவன், அண்ணா நகரில் இருக்கிறவங்க, மற்ற ஊருக்காரங்களாம் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்களா? அது என்ன, மீனவ மக்கள், உழைக்கும் மக்கள்னால் மட்டும் இவ்வளோ கெட்ட வார்த்தை வெற்றிமாறன் சார் அந்த படத்தில் நிறையா இருந்ததே அப்படின்னாங்க. அது ஒரு விமர்சனமாகச்சு. அதுவும் அந்த விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெற்றிமாறன் அவர்கள் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியலை பேசக்கூடியவர் தான், ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட இயக்குனர். இருந்தாலும் வடசென்னை என்றாலே அப்படி ஒரு கச்சமச்சான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிற கல்ச்சர் இருக்கு பாருங்கள். இது அந்த மக்களை ஒரு ஒரு அரசு அதிகார வர்க்க அழுத்தத்தின் காரணமாக பொருளாதாரத்தில் கீழே போய் கல்வியில் மேலே வர முடியாமல் அந்த மக்களை, இதுதான் உன் கல்ச்சர், இதுதான் உன் வாழ்வியல், இதுதான்டா ஹீரோயிசம் ஐய அப்படி இப்படின்னு பேசுகிறது, கத்துறது, திருடுறத ஒரு ஹீரோயிசமாக காண்பித்தரக்கூடாது. அது ஒரு சரியான வாழ்க்கை முறை அல்ல. அந்த வாழ்க்கை முறைக்கு அவங்க நிர்பந்தப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள அப்படியே வைத்திருப்பதன் மூலமாக அதிகார வர்க்கம் சுகம் காணுது. அப்போ அந்த வாழ்க்கை முறையை தவறுனும், அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்க விடுபடுற மாதிரி தான் படங்கள் எடுக்கணும். வடசென்னையில் அப்படி தான் அந்த மக்களை ஏமாற்றுகின்ற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிற பேரில் ஏமாத்துறதை எதிர்த்து தான் போராடுற மாதிரி காமிப்பாங்க. இருந்தாலும் வடசென்னை என்றாலே அந்த மக்கள் தப்பானவங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஒரு மாதிரி கலீஜாக இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை தமிழ்நாட்டில் உள்ள பிற மாவட்ட மக்கள் எல்லோருக்கும் பதிய வச்சதில் தமிழ் சினிமாவுக்கு பெரிய பங்கு உண்டு. இந்த மனநிலையை மாற்ற வேண்டிய பொறுப்பு அதே தமிழ் சினிமாவிற்கு உண்டு. அந்த வகையில் நமது கோபி நயினார் போன்ற எளியவர்களுக்கான அரசியலை பேசுகின்ற, சமத்துவத்தை பேசுகின்ற, இதுவரை பேசப்படாத மக்களை கவனப்படுத்துகின்ற அரசியலை முன்னெடுக்கின்ற நமது இயக்குனர் கோபி நயினார் போன்றவர்கள் இந்த கருப்பர் நகரம்னு ஒரு டைட்டில் வச்சு படம் எடுக்க போகிறார்னா கண்டிப்பாக அந்த படத்தில் நிறைய செய்திகள் இருக்கும், சமூகத்துக்கான மெசேஜ் நிறைய கன்வே பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் இந்த படம் வரப்போவதற்கு முன்பே ஜீவா சினிமா இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாக வரணும். கருப்பர் நகரம், இந்த மாதிரி பேசப்படாத மக்கள், விளிம்புநிலை மக்கள், மீனவ மக்கள், இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவர்கள் இப்படி ஆக்கியது யார், இதில் பெருநிறுவனங்களுக்கு என்ன பங்கு உண்டு, இங்கே உள்ள அதிகார வர்க்கத்துக்கு என்ன பங்கு உண்டு, இது மாதிரி பல்வேறு அரசியலை பேசக்கூடிய படங்கள் இன்னும் நிறையா வரணும். அந்த விதத்தில் கருப்பர் நகரம் என்று இந்த மண்ணின் நிறத்தை அடிப்படையாக வைத்து உழைக்கும் மக்களுடைய அரசியலை பேசப்போகின்ற கருப்பர் நகரம் படத்திற்கு ஜீவா சினிமா தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இது மாதிரி தொடர்ச்சியான உரையாடல்கள், நேர்காணல்கள் எல்லாம் உங்களை தொடர்ச்சியாக வந்து சேர நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி.